St. Mary's Church, Ooty, alias Ootacamund, is located atop the St. Mary's Hill, Ooty, the Nilgiris in Tamil Nadu, India. It is the first Catholic church in Ooty. In 1837, Reverend Father Bigot Clare visited Ootacamund, and within 2 years the construction of a church was commenced, which is now St. Joseph's Primary School. As the Catholic population of Ootacamund increased, the original church was found inadequate and a much larger one was constructed in 1870, which is the present Church of St. Mary's. Catholic population, 4,225. It is dedicated to Mother Mary, Queen of Heaven. In Tamil, Punithamucharakini Matha Alayam. Annual feast is celebrated every year on August 15th, the feast of the Assumption of the Blessed Virgin Mary. It is also the Independence Day of India. Wishing everyone happy feast and happy Independence Day. Come, have Mother's blessing. Thank you.
அன்பு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் எங்கள் அனைவருக்கும் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினம் நாம் பெற்ற இந்த 78வது சுதந்திர நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கின் பாதுகாப்பு நாட்டிற்கும் நாடுகளும் மனிதர்களுக்கு நம்முடைய நாட்டை நாம் அர்ப்பணித்து அவருடைய பரிந்துரைதான் நம்முடைய நாட்டிற்கு எல்லா வளமும் எல்லா பாதுகாப்பும் ஆசைகளும் நிறைய நாம் பெற வேண்டும் நாம் இன்றைக்கு சிறப்பாக நாம் தெரிவிப்போம். நம்முடைய நாடு இன்னும் நிறைய வளர்ச்சி பெற்று நாம் அனைவரும் சமுதாயத்திலும் சமயத்திலும் சுதந்திரத்திலும் நாம் நிறைய முன்னேற்றம் பெற தொடர இந்த தொடர்களின் குறிப்பதையும் நாம் தெரிவிப்போம். அனைவருக்கும் இந்த திருநாள் நண்பாளர்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சி அடைந்தே இன்னொருவரை இந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2017 நான் இறுதி தேர்தல அதிக மதிப்பெண்கள் பெற்ற நமது கல்வியிலிருந்து குழந்தைகளுக்கு அடிப்படையில் பெண் குழந்தைகள் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அதிக மதிப்பை தட்டி சென்றார்கள். கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பாதிக்கு பாதி அவர்கள் பாதி நம்ம பாதி சிறுவர்களும் பாய்ஸோ சரிந்தவர்கள் அல்ல என்பதை எனக்கு காட்டியிருக்கிறார்கள். உறுதிப்படுத்துகிறது.
அதிகாரம் 1 இதே வார்த்தைகள் 39 தொடங்கி 56 அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அணைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. மரியனை நமக்கு வரும் செய்திகளை நாம் இன்று சற்று தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். 1950 திருத்தந்தை திருச்சபை வழியாக மரியாள் விண்ணகத்திற்கு உடலோடு மாமாவோடு எடுத்து செல்லப்பட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த விசுவாசமானது திருச்சபையில் இருந்தது. அதுதான் விசுவாசத்தின் சாட்சியாக நம்மை மாற்றுகிறது. சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவன் இல்லை. துன்பங்களை தாங்க முடியாதவர்களும் கிறிஸ்தவன் இல்லை. அப்படி இதற்கெல்லாம் நமக்கு சாட்சியாக நமக்கு ஒரு உறுதுணையாக இருப்பவர் நம்முடைய அன்னை கன்னி மரியாள். ஏனென்றால் நாம் எல்லாருமே நல்லா நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்றெல்லாம் தான் இவர்கள் செய்கிறார். ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறோம். அந்த குறைபாடுகளும் நீங்கி நமக்கு நல்ல தலைவர்கள் உருவாக்க வேண்டும். நாட்டு பணியாற்றக்கூடிய சமூக சேவை செய்யக்கூடிய நிறைய மக்கள் நம்முடைய திருச்சபையில் உருவாக்க வேண்டும் என்றும் நாம் குழந்தை சொல்லிப்போம். அன்னை மரியாளிடம் நம்முடைய நாட்டிற்காகவும் இன்றைக்கு நம் சிறப்பாக சொல்லிப்போம். கண்களை மூலி இந்த கருத்துக்களை இன்று நாம் ஆராய்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆச்சரியத்துக்குரிய இந்த கன்னி மரியாதை நாம் திருச்சபைக்கு அன்னையாகும், நம்முடைய நாட்டுக்கு அன்னையாகும், நமக்கு அன்னையாகவும் கொடுத்த அந்த ஆண்டு வழிபாடு.
Yeah.
நன்றி கூறி ஃபாதர் நீங்கள் செய்த இந்த அன்பு அடையாளம், இந்த பாசத்தின் அடையாளம் போற்றுதற்குரியது, புகழுதற்குரியது. கடவுளுடைய பாதத்திலே அதை ஏற்ற ஒரு அற்புதமான மலர் மாலை என்று மட்டும் நாங்கள் நம்புகின்றோம். எனவே இப்படி பலவித இளைஞர்களுக்கு மத்தியிலே எங்கள் மத்தியில் வந்து திருப்பிய நிறைவேற்றி சிறப்பித்த உங்களுக்கு உளமார மனதார வாசத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். மேலும் இங்கு ஆயர் சார்பாக பங்கு தந்தையருக்கும் இங்கு பங்கு மக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர் அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் கூட அவருடைய உள்ளம் எல்லாம் நம்முடைய மறை மாவட்டத்தில் தான் இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்றவர்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரினாசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.
வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
அழகே.